ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சம்மர் ஸ்பெஷல் ஃப்ரூட்ஸ் நொங்கு பலாப்பழம் வச்சு மில்க் ஷேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்தந்த சீசனில் இருக்க ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சம்மர் சீசனில் நம்ம நொங்கு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாவே ஹீட் ரெடியூஸ் ஆகும், ப்ளஸ் நல்லாவே எனர்ஜி கொடுக்கும். அதே மாதிரி அதுக்கு மேலே இருக்க தோலை நீங்கள் எடுத்துட்டு தூக்கி போடாமல் அதை நீங்கள் உங்கள் ஸ்கின்ல எங்கே ரேஷஸ் இல்லை பார்த்தீங்கன்னா வேக்கூர் சம்மர்னால வருது இல்லையா, ஸோ அதில் 20 to 25 minutes அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாவே ரெடியூஸ் ஆகும். மேலே இருக்க தோலை வந்து எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாகவே நொங்கை சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா மில்க் ஷேக் கூட செய்யலாம், பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நான் மில்க் ஷேக் செய்கிறதுக்கு 5 நொங்கில் இருக்க தோலை வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டேன், எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 1 cup போல் பால் ஆட் பண்ணிட்டேன். இந்த பால் வந்து நான் ஆல்ரெடி காய்ச்சி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன், ஸோ மில்க் ஷேக்கு கொஞ்சம் கூலிங்காக இருக்கட்டும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணோம். சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் 3 tablespoons போல் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இதோட கூட வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது 3 ஆட் பண்ணது பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மில்க் ஷேக்கு. நம்மளோட நொங்கு மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸில் தேவையான அளவுக்கு ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க மில்க் ஷேக்கை ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு மேலேயே கார்னிஷிங்க்காக பார்த்தீங்கன்னா நொங்கை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், ஸோ அதையும் ஆட் பண்ணுறேன். இதை நம்ம மில்க் ஷேக் குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ட்ரை நட்ஸை கிரேட் பண்ணி அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட நொங்கு மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு, சில்லுன்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பலாப்பழம் மில்க் ஷேக் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். பலாப்பழம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்களுக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இது வந்து தைராய்டு ஹார்மோன்ஸை வந்து நல்லா பேலன்ஸ்டாக வச்சுக்கும், டைஜஷனுக்கும் ரொம்பவே நல்லது. ஃபஸ்ட்டு பலாப்பழத்தில் இருக்க கொட்டையை தனியாக எடுத்துடலாம். ஸோ மில்க் ஷேக் செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு பழத்தை எடுத்துகிட்டு அதில் ஒவ்வொரு பழத்தையும் நான் கொட்டையை தனியாக எடுக்கிறேன். இந்த கொட்டையை வந்து தூக்கி போட வேணாம், இது ரொம்பவே யூஸ்ஃபுல். ஸோ இதில் நம்ம கூட்டு செய்யலாம். இதை நான் வந்து ஆல்ரெடி என்னோட சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன், அதோடய லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். இந்த கொட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெனிஃபிஷியல். ஸோ இது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ரொம்பவே அயன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பழத்தையும் நான் வந்து சின்ன சின்ன நறுக்கி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஜாரில் போட்டு இதை அடிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அடிக்கிறதுக்கு. ஏன்னா பலாப்பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம சின்ன சின்ன நறுக்கி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் மிக்சி ஜாரில் போட்டு அடிக்கும் போது. பலாப்பழம் பார்த்தீங்கன்னா சீசன் ஃப்ரூட்டு, சம்மரில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. எப்போவுமே ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்தந்த சீசனில் இருக்க ஃப்ரூட்ஸை நம்ம சாப்பிடணும். ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. மில்க் ஷேக்கு தேவையான அளவுக்கு பழங்களை வந்து சின்ன சின்ன நறுக்கிட்டு அதை ஜாரில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா 3 tablespoons போல் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் தேன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 cup போல் பால் ஆட் பண்ணுறேன். பால் வந்து ஆல்ரெடி காய்ச்சி வச்சது, ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட வேண்டியதான். சூப்பரான பலாப்பழம் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை சர்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் ஐஸ் கியூப்ஸ் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மில்க் ஷேக் ஆட் பண்ணுறேன். அதுக்கு மேலேயே வந்து சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்க பலாப்பழத்தை ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம மில்க் ஷேக் குடிக்கும் போது இது பலாப்பழம் இடையில வந்துச்சுன்னா அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நம்மளோட சூப்பரான சில்லான பலாப்பழம் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மரில் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த மில்க் ஷேக் ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிற வரைக்கும் பாய்.